ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டூ பாய்சம் சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுட் வீடியோ போட்டு, அதுவும் கம்ப்ளீட்டாக ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை மெஸ் அந்த மாதிரி போட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ, நல்ல வீடியோவாக போடணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த மெஸ் அதாவது ஆந்திரா மெஸ் தாங்க நம்ம இப்போ போகிறோம். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவின் சிக்னல்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். சிக்னல் க்ராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் முகப்பேர் போகாமல் சுந்தரம் அதாவது எஸ்எம்எஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் போகும். அந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு டெட்டனில் போய்ட்டு நூறு லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களோட ரைட் சைடில் வந்து ஆந்திரா மெஸ் இருக்கும். நீங்கள் கலெக்டர் நகர் அந்த சைட்லேருந்து வரீங்கன்னா கியா ஷோரூம் இருக்கும், அது பக்கத்துலேயே அதை ஒட்டினாப்லே ஒரு சந்து போகும். அந்த சந்துக்கிட்டு தான் இந்த ஆந்திரா மெஸ் இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு ஈட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெஸ்ஸுங்க இது, குவாலிட்டிலாம் டாப் நாச். ஸோ வாங்க, ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மெனு டேஸ்ட் எல்லாமே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த க்ரீன் கலர் பில்டிங் தான், ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஆந்திரா மெஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே போகிறோம், பார்த்தீங்கன்னா நல்ல கோலெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு வரவேற்பு. ஒரு ஓல்டு பில்டிங் தான், பட் ஆனால் ஃபுட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அந்த கடையோட பேர் என்ன அப்படிங்கிறது இப்போ காமிச்சிடுறோம் உங்களுக்கு. ஸோ கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம் நாயுடு ஆந்திரா மெஸ்ஸுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் 90 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, சாப்பிட பார்சல் வந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜே ஜேஜேனு கூட்டம் இருக்கும். 12 மணிக்கு மீல்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா 3:30 வரைக்கும் செம்ம கூட்டமாக போயிட்டுருங்க இந்த கடையில். ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்தாச்சு, வாட்டர்லாம் சும்மா ஆரோ ப்யூரிஃபைட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கேன் வாட்டர் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. சால்ட் வச்சிடறாங்க நம்ம போனோன்னே. அடுத்து ஆந்திரா மெஸ்ஸோட ஸ்பெஷல் பருப்பு பொடிங்க. பருப்பு பொடி ஃபுல்லாக ஒரு டப்பா ஃபுல்லுமே வச்சுருவாங்க, நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா. கோங்குரா எப்பயுமே இங்கே போனால் அவைலபிளாக இருக்கும். அந்த கோங்குராவோட புளிப்புத்தன்மை காரசாரமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஊறுகாங்க. நாங்கள் போனப்போ ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அந்த ஊறுகாய் தான் பார்க்குறீங்க. ஊறுகாய் வெரைட்டிஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க இங்கே. ஃபுட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே பருப்பு பொடி அது பக்கத்தில் ஒரு எண்ணெய் வச்சுருவாங்க, நம்ம எவ்வளோ வேணால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசத்தில் வந்து நல்ல காரசாரமான ஒரு பூண்டு போட்டு ஒரு ரசம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரக்குழம்பு இல்லை வெத்த குழம்பு அந்த மாதிரி டைப் இது ஓகேவாக இருக்கும். அது இல்லாமல் மோர் குழம்பு வச்சுருப்பாங்க, நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தாண்டி இந்த பப்பு இதற்கு நான் அடிமை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பப்பு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு போனால் ஒரு பெரிய நுனியெல்லாம் போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வைப்பாங்க. அதுக்கடுத்து இந்த முறையெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதுதான். ஃபஸ்ட்டு ரைஸ் பார்த்திங்கன்னா அனல் பறக்க சுட சுட சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம். சாப்பாடு நம்மளுக்குள்ளே போயிட்டே இருக்கு, நான் சோடா கிட்ட எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. அந்த சூடை பாருங்களேன், அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ சுட சுட சாப்பாடு வைக்கிறாங்க. 90 ருபீஸுக்கு இந்த மாதிரி சாப்பாடு யாருங்க போடுறாங்க, அதுவும் சென்னையில். ரொம்ப அருமையான சாப்பாடு அப்படின்னு தான் சொன்னோம். பப்பு வச்சிட்டாங்க. இந்த பப்பு ரைஸு பொரியல் எல்லாமே அன்லிமிட்டடுங்க, இன்க்ளூடிங் அப்பளம். அப்பளம் அன்லிமிட்டடாக தான் வைக்கிறாங்க. அடுத்து நான் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் இந்த பீட்ரூட் ரொம்ப அருமையாக இருந்தது. லைட்டாக அந்த தேங்காவை கீத்தி போட்டிருந்தாங்க, அப்புறம் அப்பளமே வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி போட்டு அந்த எண்ணெயை ஊற்றி கோபுரம் மாதிரி வச்சுருக்கேன் வீடியோக்காக. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேவரட் மெனு அப்படின்னு தான் சொல்லணும். ஏ தாண்டி இங்கே நான்வெஜ் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன், பட் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுருந்தாங்க, அதை வச்சு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆம்லெட் மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம், நான்வெஜ் வேறு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றது ஒரு விலாகு. பருப்பு நல்லா போட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அடிக்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்கள், அது பேரானந்தம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்தளவு ஒரு டேஸ்ட்டான பருப்பு பொடி அந்த எண்ணெய். ஸோ ஒர்த்தான ஒரு ஃபுட்டுங்க, சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும் இந்த ஃபுட்டு. இந்த பருப்பு பொடி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வரும். இதே வந்து அந்த பருப்பில் தொட்டு சாப்பிட்லாம், அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் தொட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க, ஆம்லெட் வச்சும் சாப்பிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு பருப்பு பொடி அப்பளம் அதுக்கப்புறம் அந்த பப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹோட்டலுக்கு அதாவது இந்த மெஸ்ஸுக்கு வந்து நாங்கள் ரெகுலர் விசிட்டர்ஸுங்க, எப்பயுமே போவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ சாம்பார் நான் வீடியோ எடுத்ததுனால நான் சாப்பிட்டது நான் எடுக்க முடியல, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க, அதனால் எல்லாமே வச்சுருக்கேன். சாம்பாருமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொடி போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருப்பாங்க. சாப்பாடு வந்து வந்துட்டே இருக்கும் சுட சுட, அனல் பறக்க சாப்பாடு இங்கே ஆறுன சாப்பாடே இருக்காது, அனல் பறக்க தான் ஊற்றுவாங்க. அதேமாதிரி ரசம் இந்த ஃபைனலாக இந்த ரசத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணுற சுகமே தனிங்க. ஆனால் நான் ரசத்தோடு முடிச்சிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தயிருக்கு போவாங்க, நம்மளுக்கு தயிர் பிடிக்காது, அதனால் ரசத்தோடு முடிச்சிடுவேன். இந்த ரசம் வந்து டாப் நாச்சிங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி சாம்பாரில் காய்கறிக்கு பஞ்சமே இருக்காது, முருங்கா முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க நான் போனப்புறம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தயிர் வந்து தண்ணியாக மோர் மாதிரி வைக்காமல் நல்ல கெட்டி தயிராக ஊற்றுறாங்க. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழைச்சி அடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தொட்டுக்கு வந்து ஊறுகாய், அந்த ஊறுகாய் கோங்குரா வச்சு சாப்பிடும்போது பேரானந்தமாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையை என்னோடய இலை தான் இது நல்லா வழித்து வச்சுட்டு வந்திருந்தேன், க்ளீனாக இருக்கும்.
அதேமாதிரி நம்ம கை கழுவுற பிளேஸும் ரொம்ப டிசிப்ளினாக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து ஜிபே கேஷ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதை சாப்பிட்டு கடைசியில் வெளில வரும்போது இந்த 10 ரூபாய்க்கு ஒரு சின்னதாக ஒரு பெட் பேக் மாதிரி வச்சுருப்பாங்க, இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஜீரண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாங்க. இங்கே போனீங்கன்னா ஒரு வர்த்தான 90 ருபீஸுக்கு சூப்பர் வர்த்தான ஒரு சூப்பர் சாப்பாடு கொண்ட இடம் தான் ஷாம் நாயுடு மெஸ்ஸுங்க.